அனைவருக்கும் வணக்கம். வெற்றியின் ரகசியம் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இந்த பதிவில் நம்மளை பாடப்படுத்திகிட்ருக்கிற கந்திஷ்டி, தீய சக்திகள், பீடை, தரித்திரம், இது எல்லாத்தையும் எப்படி துரத்தி அடிக்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு நாள் முழுமையாக சந்தோஷமாக மன நிறைவோடு எந்த ஒரு குறையும் இல்லாமல் இருந்திருப்போம். ஆனால் இந்த மாதிரி சந்தோஷமாக மகிழ்ச்சியாக ஒரு நாள் இருந்தால் மனசுக்குள்ளே ஒரு பயம் வந்துடும். இந்த சந்தோஷத்துக்கு இணையாக எந்த ஒரு துன்பத்தை இறைவன் நமக்கு கொடுக்க போகிறாருன்னு தெரியல. இந்த மாதிரி ஒரு கலக்கம் இருக்கும். நிறைய சிரித்தா அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அழுகை வரும்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் வாழ்க்கையில் இந்த மாதிரி நடந்துக்கிட்டு இருக்கோம். ஏதாவது ஒரு சின்ன சந்தோஷம் வந்தாலே உடனே வீட்டில் ஏதாவது பிரச்சனை சண்டை வந்துடும். சந்தோஷமாக மன நிறைவோடு கடவுளுக்கு ஏதாவது பூஜை செஞ்சாலும் பார்த்தீங்கன்னா வீட்டில் பிரச்சனைகள் வர தொடங்கும். இதனாலே பார்த்தீங்கன்னா பூஜைகள் பரிகாரங்கள் செய்கிறதுக்கே ஒரு பயம் இருக்கும். இதே மாதிரி வீட்டுக்கு நம்ம ஏதாவது ஒரு பொருள் வாங்கிட்டு வந்தால் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களோட கண்பட்டு ஏதாவது ஒரு பிரச்சனை துன்பம் கஷ்டங்கள் வர ஆரம்பிக்கும். நம்ம வீட்டில் குடும்பத்தோட சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்கும்போது நம்ம வீட்டுக்கு யாராவது வந்தால் அவ்வளவு தான். உடனே பார்த்திங்கன்னா வீட்டில் இருக்கிற எல்லாருக்குமே ஒருத்தரை மாற்றி ஒருத்தருக்கு உடல் நலக்குறைவு ஏற்படும். உடல் அடித்து போட்ட மாதிரி வலி இருக்கும். ஒருத்தரை மாற்றி ஒருத்தருக்கு சண்டை சச்சரவு வந்துக்கிட்டே இருக்கும். ஒற்றுமை பாதிக்கப்படும். இந்த மாதிரி பிரச்சனைகள் வர்றதுக்கு முக்கியமான காரணம் எதுன்னு பார்த்தீங்கன்னா மற்றவங்களோட தீய பார்வை தீய எண்ணங்கள் தான். நம்ம வாழ்க்கையில் ஒரு படி முன்னேறினாலே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எல்லாருமே வைத்தறிச்சல் பட தான் செய்வாங்க. நம்ம வந்து எல்லாரையுமே குறை சொல்ல முடியாது. அவங்க நல்ல மனசோட நல்ல மனுஷங்களாக இருந்தாலும் அவங்களோட ஏக்கம் பார்த்திங்கன்னா கந்திஷ்டியாக தான் மாறும். ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள்லேருந்து நம்ம வெளியே வர்றதுக்கு என்ன செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நம்ம ஒரே ஒரு இலை தான் பயன்படுத்த போகிறோம். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா மா இலை. இந்த மா இலை பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும், தெய்வீக சக்தி கொண்டது. விசேஷ நாட்களில் இந்த மா இலை வேப்பிலையெல்லாம் நம்ம வந்து வீட்டுக்கு முன்னாடி கட்டுவோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு தீய சக்திகளும் உள்ளே வரக்கூடாது. இந்த மாதிரி எண்ணத்தோடு இந்த மா இலையை நம்ம வீட்டில் கட்டுவோம். ஒரே ஒரு மா இலை எடுத்துக்கோங்க, நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. இந்த மா இலையில் லைட்டாக வேப்பெண்ணெய் தடவிக்கோங்க. சும்மா லைட்டாக இந்த மாதிரி எடுத்து மா இலையில் தடவிக்கோங்க. இதை நீங்கள் என்றைக்கு செய்யணும்னு பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி காலையில் செய்யணும். இப்போ இந்த மா இலையை உங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு மூலையில் வச்சுருங்க. இப்போது ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு இரவு 9 மணிக்கு மேலே வீட்டில் இருக்கிற பெரியவங்க ஒரு கற்பூரம் எடுத்துக்கோங்க. வீட்டில் இருக்கிற எல்லாரையும் கிழக்கு நோக்கி நிற்க வச்சுட்டு சுற்றி போடணும். அப்படி இல்லைன்னா யார் கந்திஷ்டியால் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்களோ அவங்க மட்டுமாவது நிற்கலாம். இப்போ சாதாரணமாக நீங்கள் எப்படி சுற்றி போடுவீங்களோ அதே மாதிரி தான், வலதுபுறமாக 3 முறை சுற்றிட்டு இடதுபுறமாக 3 முறை சுற்றிட்டு மேலும் கீழமாக ஒரு 3 முறை சுற்றுங்க. எப்பயுமே பார்த்தீங்கன்னா சுற்றி போடும்போது அவங்களோட உடம்பில் படுற மாதிரி சுற்றி போடணும். சுற்றி போட்டுட்டு வீட்டுக்கு வெளியே கொண்டு போயிடுங்க. நீங்கள் காலையில் இந்த மா இலையை வச்சுருந்தீங்க பார்த்தீங்களா, இந்த மா இலையும் கொண்டு போயிட்டு இந்த மா இலைக்கு மேலே இந்த கற்பூரத்தை வச்சு எரிச்சிருங்க. இதை எரிச்சிட்டு திரும்பி பார்க்காம நீங்கள் வீட்டுக்குள்ளே போயிடுங்க. இந்த பரிகாரத்தை நீங்கள் மாதம் ஒரு நாள் செஞ்சுட்டு வந்தாலே போதும். இந்த மா இலையில் நம்ம வேப்பெண்ணெய் தடவிட்டு வீட்டில் ஒரு நாள் ஃபுல்லாக வைக்கிறோம். இது மூலமா பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கிற கசப்பான விஷயங்கள், தீய சக்திகள், கந்திஷ்டி, மற்றவங்கள வைத்தறிச்சல், பீடை, தரித்திரம் எல்லாத்தையும் இது இழுத்துக்கும். அதுக்கப்புறமா இது எரிக்கிறது மூலயமா பார்த்தீங்கன்னா இது எல்லாமே உங்களுக்கு எரிஞ்சு பொசுங்கி போயிடும். இந்த பரிகாரம் பார்த்தீங்கன்னா மிக மிக சக்தி வாய்ந்த பரிகாரம். அதனால் மாதம் ஒரு நாள் செஞ்சாலே போதும். கந்திஷ்டினால் உங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது. மற்றவங்களோட வைத்தறிச்சல் தாக்காது. தீய சக்திகளோட தாக்கம் உங்களை சுற்றியும் இருக்காது, உங்கள் வீட்லேயும் இருக்காது. ஸோ கண்டிப்பாக இந்த ஆன்மீக தகவல் உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.